பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் என் மகன் வீட்டுக்கு போலாம், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம்னு கெஞ்சி பார்த்தோம். அவ காதலே வாங்காத மாதிரி நின்னுட்டே இருந்தா, எங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லையா? வீட்டுக்குள்ள வாங்கத்த வாங்க மாமான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லையா? வாசல்ல நிக்க வச்சு அந்த பொன்னி கமலா முன்னாடியோ எங்களை அவமானப்படுத்தி வாசலோடய அனுப்பிச்சு விட்டாயா? அந்த அளவுக்கு நானும் என் மகனை அன்னைக்கு கேவலப்பட்டு வந்தோமியா? அத நினைச்சாலே இன்னும் கஷ்டமா இருக்கியா? இதெல்லாம் தொலைசிப்புல தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு ஒரு பக்கம் கோபமாவும் இன்னொரு பக்கம் அழுகையாவும் இருந்துச்சு. உன் வீட்டு வாசம் முன்னாடி நாங்க அந்த அளவுக்கு அவமானப்பட்டு கண்கலங்கி திரும்பி வந்தோமியா? சரி, அதெல்லாம் போகட்டும். நம்ம மருமக தானே அவமானப்படுத்தினானு ஏதோ தெரியாம பண்ணிட்டானு அதையும் நாங்க பொறுத்துக்கிட்டு மனச தேத்திக்கிட்டு வந்துட்டோமியா? அதுக்கப்புறம் துளசி பிள்ளை ஆஸ்பத்திரில பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்னு கோமதியே வந்து சொன்னான். அப்படி சொன்னது என் உசுரே போக தெரிஞ்சுச்சியா? துளசி பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க பதறி அடிச்சு ஓடி வந்து பாக்க வந்தோம். அங்கேயும் எங்களை அவமானப்படுத்திதாயா அனுப்பிச்சு விட்டா? துளசி பிள்ளை எங்களை விரோதி மாதிரிதாயா பார்த்தா? சரியா கூட மூஞ்சி கொடுத்து பேசலையா? எங்களை பார்த்ததும் எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, வெளியில போங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கன்னு கண்டபடி திட்டி எங்களை பிடிவாதமா அனுப்பிச்சு விட்டாயா? இப்ப சொல்லு சின்ராசே, யார் மேல தப்பு இருக்கே?